அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்துல பாஜக தலைமை கூட மோதல் போக்கை கையாண்டு வரும் சி வி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே உரசல்கள் இருப்பதா கடந்த சில நாட்களா தகவல் வெளியாயிட்டு வருது. இந்த நிலையில விழுப்புரத்துல எடப்பாடி பழனிசாமியின் படத்தை சி வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் அளித்ததா போட்டோ ஒன்னு இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு வருது. இந்த போட்டோ உண்மையா என்கிற கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளன. ஓபிஎஸ்இன் சமீபத்திய நடவடிக்கைகள் தீவிரமடைந்து உள்ளன. குறிப்பா அமித்ஷாவை நேர்ல சந்திச்ச பின்னால அவருக்கு சாதகமான அம்சங்கள் அரசியல நிகழ தொடங்கி இருக்கு. டெல்லி தலைமையின் ஆதரவு இருக்கிறதுனால அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீவிரமா ஈடுபட்டு வரக்கூடிய ஓபிஎஸ் எப்படியாவது அதிமுகவுல மறுபடியும் இணைந்துவிட வேண்டும் என முனைப்பு காட்டிட்டு வராரு. அதிமுக கூட்டணியில இருந்து பாஜகவை கலட்டிவிட திட்டமிட்டுள்ளதா தகவல் வெளியான நிலையில இதனால பாஜக தலைமையும் கடும் அதிருப்தி அடைஞ்சி இருக்கு. இந்த நிலையில அடுத்தடுத்து தொடர் அஸ்திரங்களை தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இபிஎஸ் ஆதரவு முன்னாள் அமைச்சர்கள். செங்கோட்டையன் தொடங்கி ஜெயக்குமார், சி வி சண்முகம், கே பி முனுசாமி என பலரும் வெளிப்படையாகவே பாஜகவை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. குறிப்பா மாநிலங்களவை உறுப்பினரான சி வி சண்முகம் கடலூர் ஆர்ப்பாட்டத்துல பேசிய பேச்சு அதை வெளிக்காட்டும் விதமாய் இருந்துச்சு. கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி அமைச்சதுனாலதான் அதிமுக தோல்வியை சந்திச்சது என சி வி சண்முகம் பேசியது அப்போதே பலத்த அதிர்வலிகளையும் ஏற்படுத்தியது. இப்ப வரைக்கும் பாஜகவை வெளிப்படையாகவே விமர்சிக்கக்கூடிய தலைவர்கள் ஒருத்தரா சி வி சண்முகம் இருக்காரு. இந்த நிலையில இபிஎஸ் மற்றும் சி வி சண்முகத்துக்கு இடையே திடீர் மோதல் ஏற்பட்டதாகவும் யூகங்கள் கிளம்பியுள்ளன. அதாவது மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் நிறுவனருமான எம்ஜிஆரின் 35வது நினைவு தினத்தையொட்டி கடந்த சில நாட்களுக்கு முன்னால எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் சென்னை மெரினா கடற்கரையில இருக்கக்கூடிய எம்ஜிஆரின் நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்தி உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவங்க கூட வந்து மரியாதை செலுத்தாமல் அவங்க வந்து போன பின்னால தனியா வந்து எம்ஜிஆரின் நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதனால சி வி சண்முகத்துக்கும் எடப்பாடி அணிக்கும் ஏதேனும் பிணக்கு ஏற்பட்டுள்ளதோ என பரபரப்பும் தொற்றிக்கொண்டது. பல்வேறு விதமான கருத்துக்கள் பரவ தொடங்கி இருந்துச்சு. சி வி சண்முகம் தனி அணியா செயல்படுகிறார் என்கிற கருத்துக்கள் பரவிய நிலையில அது தொடர்பா அவர்கிட்டயே தொலைபேசி வாயில கேட்டபோது அது முற்றிலும் தவறான கருத்துனும் விளக்கம் கொடுத்தாரு. இந்த நிலையில இபிஎஸ் மற்றும் சி வி சண்முகத்துக்கு இடையே மோதல் இருப்பதாகவும் இதனால விழுப்புரத்துல எடப்பாடி பழனிசாமியின் போட்டோ மற்றும் பெயர்களை வெள்ளை பெயிண்ட் அடிச்சு சி வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் மறைச்சதாகவும் சமூக வலைதளத்துல ஒரு போட்டோ ஷேர் செய்யப்பட்டு வருது. இந்த போட்டோவின் உண்மைத்தன்மை குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டு வரும் நிலையில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த போட்டோவை வைரலாக்கிட்டு வராங்க.